Hi, I am Manimegle Vijayarangan. Welcome to my channel Sri Aishwaryam. In the video, Paneer Mutter Stuffed Poori. அதாவது பன்னீரும் பட்டாணியும் ஸ்டஃப் பண்ணி இதுக்கு ஒரு கப் வீட் ஃப்ளோர் ஒரு கப் மைதா ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி, அப்புறம் ஃப்ரெஷ் பன்னீர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கோதுமை மாவு மைதா மாவில் எண்ணெய் மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க கெட்டியாக பூரிக்கு மாதிரி. அப்புறம் ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பன்னீர் அண்டு பட்டாணி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவு வதங்கின பிறகு மஞ்சப்பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா பொடி உப்பு இந்த நாலையும் போட்டு அப்படியே வதக்கிட்டு வாங்க. அது ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும், அதுக்காக நீங்கள் வதக்கினா போகிறோம். இது ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ளே வச்சு பூர்ணம் வச்சு தேய்க்க சரியாக இருக்கும். இப்போது பூரி மாதிரி கொஞ்சம் திரட்டிட்டு திக்காக உள்ளே வேண்டிய அளவு பூர்ணம் வைங்க. இது ஆக்சுவலாக கொஞ்சம் வச்சாலே நல்லா காரமாக இருக்கும், அதனால் ஓரளவு வச்சாலே போகிறோம். பன்னீர் அண்டு மட்டர் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், கொஞ்சமாக வச்சாலே கூட அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நிறைய ஸ்டஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாலு பரோட்டாக்கெல்லாம் நிறைய வைப்போம் இல்லையா, அது மாதிரி அவசியமே இல்லை. இது இதுவே ரொம்ப ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இப்போ மோமோஸ் மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா மாவை. அதுக்கப்புறம் இந்த போலிக்கு பண்ணுவோம் இல்லையா திரட்டுவோம், அதே மாதிரியான போலிக்கு மெலிசாக திரட்டுவோம். இதை மெலிசாக திரட்டாதீங்க, கொஞ்சம் திக்காகவே திரட்டணும். திரட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது பூரி மாட்டி போட்டு எடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பூரி எனக்கு உப்பி வரமாட்டேங்குதும்பாங்க, அது ஒன்றும் இல்லைங்க. நல்லா எண்ணெய் காயும் போது போட்டுட்டு இது மாதிரி லேசாக அமைக்கி விடுங்க ஜல்லிக்கரண்டியில். அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு அந்த எண்ணெய் எடுத்து மேலே அப்படி அப்படியே அந்த ஜல்லிக்கரண்டியிலே ஊற்றுனீங்கன்னா அதை நல்லா அழகாக புஸ்ஸுன்னு இது பாருங்கள் அழகாக எழும்பி வரும். இதுதான் பூரியோட ட்ரிக்கே. ஆக்சுவலாக இது ஸ்டஃப்டு பூரி நல்லாவே எழும்பி வரும் உங்களுக்கு. இது வந்து எங்கன்னா வெளியில் போகிறீங்கன்னா இதை அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.